ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் தமிழ் வைடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அப்கமிங் அப்டேட்ஸ் பற்றி தான். அப்படி என்னோட அப்டேட்ஸ் போட போகிறேன்னு கேட்குறீங்களா? அப்டேட்ஸ் வந்து டைமண்ட் ராயல், புது டைமண்ட் ராயல், புது வெப்பன் ராயல், அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் தான். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, என்னென்ன அப்டேட்ஸ்? ஃபஸ்ட்டு வெப்பன் ராயல். வெப்பன் ராயலில் வந்து புதுசாக M60 விட போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், வீடியோவில் வரும். ஸோ இதான் நம்ம வெப்பன் ராயல். இது வந்து M60 கேப்டன் பபிள்ஸ். இந்த M60 சூப்பராக இருக்குது. அந்த M60 வந்து அந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில் ஃபீமேல் வந்து கையில் பிடிச்சிருக்கோம். அந்த வந்து ஃபோட்டோ நான் கீழே போட்டிருக்க பாருங்க, அதை வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எஃபெக்ட் போட்டு வந்திருக்கு. அதில் எஃபெக்ட் இல்லை, இதான் நம்ம M60. செம கூலாக இருக்குல்ல. எபிலிட்டி கூட டேமேஜ் ப்ளஸ்ஸு, ரேஞ்ச் டபுள் ப்ளஸ்ஸு, ரீலோடிங் ஸ்பீடு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த M60 என்னடா நல்லாவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவ்வளோ இது இல்லை. ரேஞ்சு M60 ரேஞ்ச் ப்ளஸ் பண்ணாலே டபுள் ப்ளஸ் வேறு, ப்ளஸ் பண்ணாலே சூப்பராக தான் இருக்கும். அது கூட சேர்த்து டேமேஜ் வேறு ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்கும். ரீலோடிங் ஸ்பீடு அவ்வளோ பரவாயில்ல. நம்ம மேஸ் போட்டோம்னாக்கூட அவ்வளோவா இது கிடையாது. நீங்கள் வந்து யாரெல்லாம் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் ராயல். டைமண்ட் ராயலில் வந்து இப்போ ஒரு மேல் பண்டல் ஓடி இருக்கு தெரியுமா, சைனீஸ் மண்டே மாதிரி மேலே தொப்பிலாம் போட்டுக்கின்னு. அதுலேயே ஒரு ஃபீமேல் வந்திருக்கு. அந்த ஃபீமேல் வந்து நம்ம காமிக்கலாம். அந்த ஃபீமேலுக்கு வந்து ஒரு வீடியோ ட்ரேசர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரேசர் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகுது சூப்பராக. ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கூட போடலான்னு இருக்கேன். அப்புறம் நம்ம வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ட்ரீசர், சூப்பராக இருக்குது. இந்த ட்ரீசரே மாசாக தான் இருக்குது. அப்புறம் இந்த இந்த ஃபீமேல் பண்டலில் வந்து அந்த மேல் பண்டலில் என்னென்னா அந்த தொப்பி வந்து அந்த ப்ரௌன் கலரில் போட்ட மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இந்த எஃபெக்ட் தான். அப்புறம் இதான் நம்ம அந்த ஃபீமேல் பண்டலோட கேம் பிளே. என்னடா திரும்பி இதே பண்டல் திரும்பி இது ட்ரீசர் வருதுன்னு பார்க்குறீங்களா? நான் தான் போட்டேன். சரி, ஓகே, இதெல்லாம் யார் ஸ்பின் பண்ணி வாங்குவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. வேறு எதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வேணும்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே. அடுத்தது நம்ம வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து வார ஆஃப் அசாஸ் என்ன ஒரு புதுசாக ஈவெண்ட் வருது. அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு ட்ரீசர் விட்ருக்காங்க. அந்த ட்ரீசர்னு அவங்க இப்போ ஸ்க்ரீனில் காமிக்க போகிறேன். இந்த வீட்டு என்னென்னா ஒரு வார் தான். அந்த வாரில் என்னென்னா ஃபீனிக்ஸ் பண்டலுக்கும் ஒயிட் ஈகிள் பண்டலுக்கும், இதோ இங்கே ஸ்க்ரீன்லேயே தெரியும் உங்களுக்கு, அந்த ரெண்டு பேருக்கும் வார் நடக்கப்போகுது. இந்த ட்ரீசர் வந்து கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணது. இது இந்த ட்ரீசர் பார்த்தாலே மாசாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ரெண்டு பேரும் வார் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ காமிச்சாங்களா, வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்படியே இது அட்டாக் பண்ண சொல்லுவாங்க. இத்தனை பேர் விடுறாங்க பாருங்கள். அப்படியே வந்தோடனே வா, எத்தனை பேர், ஐயோ சமல. அதுக்கப்புறம் இதான் நம்ம ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. கிராஸ்போ ஸ்கின்னு, பராங் ஸ்கின்னு, அப்புறம் பேக் பேக் ஸ்கின்னு, டீ டைம் இமோட்டு, த்ரோன் இமோட்டு, இதான் நான் வச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம். அப்புறம் அடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். இதான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ரெண்டு கிளான் இருக்கும், நம்ம எந்த கிளானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளான் சூஸ் பண்ணி அந்த கிளான் கூட மாற்றிக்கலாம். எல்லா ப்ரைஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதான் எல்லா ப்ரைஸும். இதில் வந்து கிரனேட் ஸ்கின்னு, பேக் ஸ்பேக் ஸ்கின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பண்டல் கொடுத்துருக்காங்க, எமோட் கொடுத்துருக்காங்க, கிராஸ்போக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அப்படியே தேவைனா இந்த இதுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் தேவைனா இதுலேயும் பேக் பேக்கு, லூட் பாக்ஸு, டீ டைம் எமோட்டு, அப்புறம் இது கத்தி ஸ்கின்னு, அப்புறம் ஃபேமஸு அட இது ஸ்கின்னு. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க மாதிரி இல்லை. டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டில் இதில் வந்து லக் இருந்தால் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்கின்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து. நீங்கள் உங்கள் லக் இருந்ததுன்னா ஸ்பின் பண்ணலாம். 29 டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 999 டைமண்ட் வரைக்கும் முடியுது. எது வேணுமோ அது கிளான் சூஸ் பண்ணிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து அதே ரிவார்ட்ஸ் கிடைக்கணும்லாம் கிடையாது. எது வேணால் மாறலாம். கரீனா ஃப்ரீ ஃபயர் நினச்சான். ஸோ அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சதில் பார்த்தீங்களா, எமோட்டு, பண்டலு, பேக் பேக்கு, கத்தி ஸ்கின்லாம் அதெல்லாம் மாறாது. அப்படிலாம் இருக்கும். யாரெல்லாம் அந்த கத்தி ஸ்கின்னு, பண்டலு, எமோட்லாம் வாங்குவீங்கன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா பர்கட்ரி மேப் தான். பர்கட்ரி மேப் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச மேப்பாக இருந்துச்சு, அது வந்து ரேங்க்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் திரும்பி வந்து ரேங்கில் பர்கட்ரி மேப் போட போகிறாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ரீ ஃபயர்லேருந்து லீக் வந்துருக்கு. இதோ இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டோவில் வந்து திரும்பி பர்கட்ரி வந்து ரேங்கில் மோடில் போட வர்றாங்க. அப்போ என்னடா காலாரி மேப் கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும், அந்த காலாரி மேப் எடுத்துருவாங்களான்னு கேட்குறீங்களா? காலாரி மேப்லாம் எடுக்க மாட்டாங்க, காலாரி மேப்பும் ரேங்கில் தான் இருக்கும். அப்போ என்னடா பர்முடா எடுத்துருவாங்களேன்னு கேட்குறீங்களா? பர்முடாவும் எடுக்க மாட்டாங்க, மூணு மேப்பும் இருக்கும். மூணு மேப்பும் வந்து நம்மளுக்கு வந்து ரேங்க்டு புஷிங் ரேங்க் புஷிங்கில் யூஸ் ஆகும். ரேங்க் புஷிங்கில் வந்து மூணு மேப்பும் இருக்கும் ரேங்க்டு மேட்ச்சில். இந்த அப்டேட் பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க. ஸோ இது வந்து புது ஈவெண்ட், ஜோக்கர் ஈவெண்ட்னா ஏதோ வரப்போது போல் ஃப்ரீ ஃபயரில். இது வந்து இந்த பேக் பேக்கு லூட் பாக்ஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லூட் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, அந்த பேக் பேக்கும் சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த லூட் பாக்ஸ் ரெட் கலரில் இருக்கும், அப்படியே மேலே கார்டு மிதக்கும், அப்புறம் வந்து பேக் பேக் வந்து அப்படியே கார்டு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து காமிக்கிறேன் ஸ்க்ரீனில். ஸோ அதான் இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் நிறையா இது இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் கார்டு போட்டு ஒரு மூஞ்சி போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் பேக் பேக்கு. கீழே தான் லூட் பாக்ஸ், அதெல்லாம் இமேஜ்லாம் காமிக்கிறேன்னா. இதில் வந்து டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணால் நிறைய பண்டல்ஸு அப்புறம் கன் ஸ்கின்லாம் கிடைக்குது. இதில் வந்து டோக்கன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணால் சொல்கிறேன், அதுவும் ஒரு இமேஜ் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அதுவும் போடுறேன். அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம டோக்கன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், இந்த டோக்கன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ரீடீம் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுவும் இதோ திரும்பி இது மாதிரி நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க வேறு இது பேஜில். இந்த பேஜ்லேயும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரீடீம் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம். அப்புறம் இது இன்னொரு பேனர், இதுவும் நம்ம கிடச்சிருக்கு, இதை காமிக்கலான்னு நான் காமிச்சிருக்கேன், சூப்பராக இருக்குது. ஓகே, இது மாதிரி தான் நம்ம லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் பேக் ஸ்கின்னா வாக்கிங் ஷார்ட்லாம் கலெக்ட் பண்ணலாம். ரெண்டு நாள் லாகின் பண்ணாலே போதும். அப்புறம் இதில் வந்து லூட் பாக்ஸு ஒத்தேரியோ பெட் கிரேட்லாம் கிடைக்குது, கன் ஸ்கின்லாம் கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு ஒத்தேரியோ பெட் கிரேட் கிடைக்குது, அப்புறம் ஸ்கேட் போர்டு கிடைக்குது. சூப்பரான ஈவெண்ட்டு தான், சர்க்கஸ் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த பேர் தெரியல ஈவெண்ட்டோட தான். ஆனால் லீக்ஸ் வந்திருக்கேன் எனக்கு, அந்த செமையான ஈவெண்ட் தான். நிறைய வந்து ரிவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ஈவெண்ட்டெல்லாம் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க, அது நம்மளுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வேறு எதாவது வீடியோஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அப்புறம் டாட்டா, பாய் பாய்.